ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். போன தடவை போன வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த கூட போட ஆரம்பித்தேன், சொல்லி கொடுத்தேன். இந்த முழுசாக எனக்கு முடிச்சிட்டேன், பாருங்கள். இந்த கூட ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெரிய கூடை, 30 பூங்க. இப்போ இதை பற்றி நான் சொல்லித்தர போகிறேன், வாங்க பார்க்கலாம். பெரிய கூடை போட போகிறோம், அதுக்கு தேவையான கட்டு 3 என்னங்க, 3 கட்டு. இந்த கலர் காம்பினேஷனில் நான் போட போகிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு வந்து தேவையான பூ வந்து நாட்டு வந்து 30ங்க, 30 நாட் கட் பண்ணணும். 30 வயது சரி, ஜாயின் பண்ணுங்க. சின்னதாக 2 வயர் எடுத்துப்பாங்க, ஃபஸ்ட்டு பழகிறவங்களுக்காக. இது 2 வயர் இப்படி மடித்து வச்சுக்கோங்க, சிங்கிள் நாட் போட போகிறேன். 2 வயர் இப்படி மடித்து வச்சுக்கோங்க, மடித்து வச்சுட்டு ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சு ப்ளஸ் மாதிரி வச்சுக்கோங்க. கீழே இருக்க உள் சைடு ஒயர் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க, அதே மாதிரி கீழ் சைடு ஒயர் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு வெளியே விட்டீங்கன்னா நாட்டு வந்துடும், ஈஸி தாங்க. எல்லாருனால போட முடியும், ஈஸியாக தான் இருக்கும். உங்களால் எல்லாருனால போட முடியும், கஷ்டம் எதுவும் இல்லைங்க. நான் ஃபஸ்ட் இப்படி தான் ஆரம்பித்தேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுற அளவுக்கு போட போட்டு வெளியே கொடுத்துட்ருக்கேன், ஈஸி தாங்க. பார்த்துக்கோங்க, மறுபடியும் போடுறேன். சேமாக இப்படி வச்சுக்கோங்க, ப்ளஸ் மாதிரி வச்சுட்டு இப்படி மேலே தூக்கி வச்சுக்கோங்க. உள் சைடு மறுபடியும் இதை எடுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க, இப்படியே டைட் பண்ணிங்கன்னா பாருங்கள் நாட்டு வந்துடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கூட ஜாயின் பண்ணலாம். பெரிய கூடைக்கு இப்போ நீளமாக ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க, ஜாயினுக்கு எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து க்ரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ண போகிறேன். ரெண்டாக சேமாக மடித்து வச்சுக்கோங்க ஒயரை. ஒரு ஒயர் நம்ம கட் பண்ணோம்னா ரெண்டாக சேமாக இப்படி சேமாக இப்படி வச்சு இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பாதியிலேருந்து நம்ம அளவு எடுக்கணும், அடிப்போட பீஸ்கோட அந்த ஒயரு கனெக்டிங் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச ஒயர் இதுங்க, கனெக்டிங் ஒயர் இது. இது கொஞ்சம் விட்டு நம்ம இப்படியே இழுத்துட்டே வரணுங்க, இழுத்துட்டே வந்து அப்புறம் நம்ம இங்கே வந்து அடையாளம் வச்சுருப்போம், மடித்து வச்சுருப்போம் அடையாளத்துக்கு. அப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நாட்டு போட போகிறோம் பேஸு, பாருங்கள். இதே மாதிரி நம்ம 30 பூ ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்க இப்படி பண்ணுறேன்ட்டு. எல்லாருமே கூட போடுறதுக்கு ஆர்வப்படுவாங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக போட்டு பழகிக்கலாம், கஷ்டமான கிடையாது, ஈஸி தாங்க. போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும் ஈஸியாக. பாருங்க 10 க்ரீன் கலர் நாட்டுமே, இடையில ஒயிட்டு. இடையில ஒயிட்டு 10, மறுபடியும் க்ரீன், மொத்தம் 30 நாட்டுங்க போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேஸு போட்டாச்சு, 30 பூ பாருங்கள், நல்லா பாருங்கள். 30 பூ போட்டிருக்கேன், க்ரீனில் 10, ஒயிட்டில் 10, க்ரீனில் 10, மொத்தம் 30 பூ போட்டிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே பேஸ் போட போகிறோம்.
இப்போ ஒரு லைன் ஜாயின் கொடுத்துட்டோம். கோடைக்கான பேஸ் போட போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த பேஸு போட ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்லேருந்து பேஸ் ஆரம்பித்த லைன்லேருந்து அப்படியே பிடிச்சிட்டு வாங்க. அந்த ஒயர் இப்படியே வச்சுட்டே வந்தீங்கன்னா மறுபடியும் இங்கேருந்து ஃபஸ்ட்டு புள்ளேருந்து அப்படியே பேஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு டிப்ஸ் தரேங்க, கூட சீக்கிரமாக போடுறதுக்காக ஃபாஸ்ட்டாக கையில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போடலாங்க. நீங்கள் பாருங்கள் நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறேன். பேஸுக்கு வந்து நான் 3 லைன் போட்டிருக்கேன், மொத்தம் 13 லைன் போடலாம். இன்னும் 10 லைன் போடுவேன். நான் போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல் கூடையை காட்டுறேன். போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.